ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். இன்றைக்கி வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இங்கே வந்து டிசம்பர் 1st ஆனதுமே எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீடை வந்து அழகாக டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போது இங்கே வந்து கொஞ்சம் குளிர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு, அதனால் மத்தியான டைம் மட்டும்தான் கொஞ்சம் வெளியே வந்து வேலை செய்ய முடியும். அதனால் இப்போ வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிவிட்டு சாயங்காலம் நம்ம வீட்டில் லைட் போட்டுட்டு மற்ற வீட்டிலலாம் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட்ஸ் போய் பார்த்துட்டு வந்துடலாம். நான் வந்து மோஸ்ட்லி லைட் மாதிரி தான் வச்சுருக்கேன். இந்த வருஷமும் கடையில் வந்து நிறைய பார்த்து வச்சுருக்கேன். கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் ஆஃபரில் போடுவாங்களா, அப்போ போய் வாங்கிட்டு வரணும். இப்போ போய் செட் பண்ணுவோம்மா, வா போ. இது என்னது? ஆ, டீர் டீர் போம்மா, வா. இது வந்து ஒரு கேண்டி கேன் செட் மாதிரி. இதுக்குள்ளவே வந்து கொஞ்சம் லைட்ஸ் இருக்குது, விட்டு விட்டு எரியும், அப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதை வச்சு ஒரு ஒரு பவுண்ட்ரி, ஒரு ஃபென்ஸ் மாதிரி பண்ண போகிறேன். இந்த ஓரத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். அப்புறமா இது வந்து மண்ணில் குத்தி வைக்கிறதுக்கு ஒரு குச்சி மாதிரி கொடுத்துருக்காங்க, அப்புறம் மண்ணில் குத்தி வச்சுக்கலாம். கொஞ்சம் அழுக்காக இருக்குது, நீ குத்துறியா? ம், குத்து குத்து. குத்திட்டாம்மா. ஆ, ப்ரெஸ் பண்ணு. ஆ, வெரி குட். குத்து குத்து, குத்துங்க ஏஜம்மா, குத்துங்க. ஆ, அதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டியா? போதும், குத்துற இடத்துல எத்தனை தடவை குத்துறது, போதும் போதும். இதுக்கு அடுத்து எதுன்னு பாரு. அதா, சும்மா நீ அடிச்சு விடாது. ஃபர்ஸ்ட் அந்த ஓரத்துல இருந்து வச்சோம், ஆனா பார்த்தா பாதி இது பத்தல, அதனால இந்த சைட்ல இருந்து வைக்க போறேன். அந்த கேண்டி கேன்லேயே லைட் இருக்குது, ஆனால் அந்த கொக்கி மாதிரி இருக்குல்ல, அதை சுற்றி இந்த மாதிரி சீரியல் லைட்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும், ஒரு பார்டர் போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஒயிட் கலர் சீரியல் லைட் எடுத்துகிட்ருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே சுற்றி போட்டுடலாம். என்னம்மா? ஆமாண்டா, ஹாய், மெரி கிறிஸ்மஸ் டு யூ. ஹாய். சுற்றி போட்டுட்டேன். அந்த ஓரத்துலேருந்து இங்கே வரைக்கும் ஒரு பார்டர் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு மேலேயும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம்னா நல்லாயிருக்கும், ஆனால் ரெண்டு செட் தான் இருந்தது, அதனால் இதோடு நின்றுடுச்சு. இப்போ உள்ளே வந்து வச்சிடலாம். அப்புறமா போன வருஷம் ஒரு மான் வாங்கினோம். இதில் வந்து அப்பா மான், அம்மா மான், அப்புறமா ஒரு சின்ன குழந்தை மான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் போன வருஷம் போகிறதுக்குள்ளே மீது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எனக்கு வந்து ஒரே ஒரு பெரிய மான் தான் கிடச்சிது. இந்த வருஷம் சேல் போட்டிருந்தாங்கன்னா எப்படியாச்சும் ஒரு சின்ன மான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். இது மானுக்கு உடம்பு, அது காலெல்லாம் இங்கே இருக்கு. ஒரு காலு, ரெண்டு காலு, மூணு காலு, இன்னொரு கால் வேணும்டா. எங்கடா இங்க இருக்கு? ஆ, வால். ஆ, அது வைப்போமா, அடுத்து வைப்போண்ணா. அப்புறமா காத்தடிச்சா பறந்து போகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கொக்கி மாதிரி இருக்கு, இதை வச்சு நம்ம அழுத்தி வச்சிடலாம். இதை நம்ம அப்படியே குத்தி வச்சிட்டோம் அப்படின்னா காத்தடிச்சா நம்ம மான் பறந்து போகாம அப்படியே நம்ம வீட்லயே இருக்கும், அவ்வளவுதான். மான்க்கு பக்கத்துல ஒரு மூணு ஃபிளமிங்கோ வைக்க போறேன். இது வந்து சோலார் பேனல் இருக்கு, அதனால நைட் வந்து லைட் எரியும் இதுக்கு தலையில. மூணு பேரும் கூட்டமா இருந்து கதை பேசுற மாதிரி. திரும்பிக்க.
அப்புறமா இது வந்து ஒரு இன்ஃப்ளேட்டபிள் பலூன். இதை வந்து நம்ம ஆன் பண்ணிடலாம். இப்போ இப்போ நைட்டு நம்ம போட்ட லைட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அந்த மான் வந்து அழகா இருக்கு, இங்க இருந்து பார்த்தா நல்லா தெரியுது. இப்போ நைட்டுக்கு அந்த மான் அழகா தெரியுது. கீழே நம்ம ஃப்ளமிங்கோ. இந்த மரத்தை சுத்தி சீரியல் லைட்ஸ் போட்டது ஒரு பெரிய கதை. நல்லா சுற்றி சுற்றி தொங்கி தொங்கி லைட்ஸ் போட்டேன். பார்த்தா ரெண்டு செட் சீரியல் லைட் எரியவே இல்லை. ஃபஸ்ட்டே நம்ம செக் பண்ணிட்டு போட்டிருந்தா அவ்வளோ டைம் சேவ் ஆயிருக்கும். இதில் ஏதோ பிரச்சனை, ஒரு லைட்டு ஃபியூஸ் ஆயிருக்கு. அங்கே ஒரு செட் எரியல. ஒரு நாலஞ்சு லைட் எரியல. போன வருஷம் செக் பண்ணி தான் வச்சேன், ஆனா இந்த வருஷம் பார்த்தா பாதி லைட் எரியவே இல்லை. ரொம்ப சிரிப்பா இருக்கு. அங்கங்க தான் எரியுது. அங்க இருக்கு. அதுக்கப்புறமா ஃபுல்லாக கலத்திட்டு மறுபடியும் அடுத்த வேறு செட் லைட் போட்டேன். இது வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற தெரு. ரெண்டு சைட்லேயும் ரொம்ப அழகாக லைட்ஸ் போட்டிருக்காங்க. இந்த டிசம்பர் மாதம் ஃபுல்லாகவே எந்த தெருக்குள்ளே போனாலுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக எல்லா வீட்லேயும் லைட் போட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து எல்லா வீட்டுக்கு மேலேயும் அழகாக ஒரு பார்டர் மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ வந்து இன்னும் ரொம்ப டிஃபைண்டாக தெரியுது. எல்லா வீட்டுக்கு மேலேயும் சுற்றி அந்த மாதிரி போட்டிருக்கிறது அழகாக இருக்குது. அப்புறமா இங்கே வந்து ஒரு அணில் உட்காந்து கையில் இருக்கிற நட்டை சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அப்புறமா இவங்க வந்து ஸ்டார் வார்ஸ் ஃபேனாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்டார் வார்ஸில் உள்ள கேரக்டர்ஸ் இருக்காங்க. இங்கே மறுபடியும் ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா ரெயின்டி. அப்புறமா இந்த பாதையில் போட்டிருக்க லைட்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா நீட்டாக அழகாக போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பெருசாக இருக்கிறனால. இங்கே வந்து ரெண்டு மினியன் ஸ்வெட்டர் போட்ட மாதிரி வச்சுருக்காங்க. அக்லி ஸ்வெட்டர் கான்டெஸ்ட்னு போர்ட் பிடிச்சிருக்கு. இந்த சாண்டா ரொம்ப அழகா இருக்கு. அந்த பலூன் மாதிரி இல்லாம எல்இடி லைட்ஸ் இருக்கு உள்ள, அதனால எவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்தாலும் இது ரொம்ப அழகா தெரியுது. இந்த மான் தான் நான் சொன்னேன். ஒரு ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி வைப்பாங்க. இப்போ வந்து மூணு குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா மூணு சின்ன மான் வைப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. இங்க வந்து ஒரு ட்ரெயின், அப்புறமா கொஞ்சம் ரெயின்டீர் சாண்டா அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஒரு மூணு மரம் குச்சியில் லைட்ஸ் போட்ட மாதிரி. இது வந்து சூப்பராக இருக்குது. ஒரு இக்லு மேலே வந்து ஒரு பென்குயின் வந்து சுற்றிகிட்டே இருக்குது. பக்கத்தில் இன்னொரு பென்குயின் இருக்குது. இந்த வீட்டில் நிறைய இன்ஃப்ளேட்டபிள் பலூன் வச்சுருக்காங்க. ஆனால் கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் லைட் இருந்துச்சுன்னா இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்திருக்கும். இங்கே அதே மாதிரி தான் ஒரு ஃபேமிலியாக நிறைய மான்கள் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. உள்ளே வந்து ஏதோ பண்ணியிருக்காங்க, ஆனால் தூரத்துலேருந்து எடுக்கிறனால எனக்கு கரெக்டாக தெரியல. இந்த வீட்டில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நிறைய லைட்ஸ் ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. வாசலில் வந்து ரெண்டு ஏஞ்சல் மியூசிக் போடுற மாதிரி இருக்குது. அப்புறமா நிறைய சீரியல் லைட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க, அதனால நல்லா பிரைட்டாக தெரியுது. அங்கே ஒரு ஸ்னோமேன் இருக்காரு. அப்புறமா ஓ, இந்த ஸ்டாப் சைன்லேயும் விட்டு வைக்கல. அந்த ஸ்டாப் சைன்லேயும் சுற்றி சுற்றி லைட் போட்டிருக்காங்க. அது பார்க்க அழகாக இருக்குது. நிறைய டைம் எடுத்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஆப்போசிட்டில் இன்னொரு வீட்லேயும் வந்து ரொம்ப அழகாக லைட் போட்டிருக்காங்க. இந்த வீட்டில் வீடே எனக்கு தெரியல, ஃபுல்லாக லைட் தான் இருக்குது. பக்கத்தில் போய் பார்த்தா ஃபுல்லாக அந்த செடி இருக்கும்ல வெளியே, அது ஃபுல்லாகவே லைட்ஸ் போட்டுட்டு, அப்புறம் சும்மா ஸ்னோமேன், அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப சின்ன சின்ன லைட்ஸை விட கொஞ்சம் பெரிய பெரிய லைட்ஸ் தான் நல்லா தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன்.
அந்த வாசல்லையும் வந்து அப்படியே போட்டிருக்காங்க லைட்ஸ் போட்டுட்டு. அப்புறமா இந்த மரத்தை ஃபுல்லாக சுற்றி ஸ்டார் போட்டிருக்காங்க. அது வந்து அழகா இருக்கு, சின்ன சின்னதாக இருக்கு. இங்கே வந்து ஒரு ஸ்னோமேன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஃப்ரீஸ் ஆகி நிற்கிற மாதிரி ஒரு இது. அது வாசலில் வந்து சாண்டா கிளாஸ் ஆர்ச் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கு மீசை மட்டும் இங்கேயும் அங்கேயும் போகிற மாதிரி இருக்குது சாண்டா கிளாஸ்க்கு. கீழே வந்து அந்த பாதை ஃபுல்லாக சின்ன சின்ன கேண்டிக்கேன் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு மூணு கிஃப்ட் பாக்ஸ் வச்சுருக்காங்க, வெளியவே வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது. இங்கே இந்த கூரைக்கு மேலே வச்சுருக்காங்க அந்த சாண்டா ஸ்லேயில் போகிற மாதிரி மேலே தூக்கி வச்சுருக்காங்க. காத்தரிச்சு விழுந்துடாதா. இங்கே வந்து ஒரு சின்ன குடல் மாதிரி உட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எவ்வளோ டைம் எடுத்து போட்டாங்கன்னு தெரில. ரெண்டு மான், அப்புறமா அந்த வீடை சுற்றியுமே ரொம்ப நிறைய லைட்ஸ் போட்டிருக்கனால அழகாக தெரியுது. இங்கே வந்து மூணு பேர் நிற்கிறாங்க, மூணு பேருக்கு மாஸ்க் போட்டு விட்ருக்காங்க. அந்த வீடும் வந்து ரொம்ப கார்னர் வீடுங்கிறதுனால ரொம்ப பெரிய வீடு, அதனால கடைசி வரைக்கும் லைட் போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு. மறுபடியும் ஒரு ரெயின்டீர் மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ, கீழே வந்து கொஞ்சம் கிஃப்ட்லாம் வச்சுருக்காங்க. அப்புறமா அங்கங்கே கொஞ்சம் ஸ்னோமேன். ஆனால் வீடை சுற்றி சுற்றி நிறைய லைட்ஸ் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் வந்து மூணு ஸ்னோமேன் வச்சுருக்காங்க. அந்த மூணு ஸ்னோமேனுக்கும் மாஸ்க் போட்டு விட்ருக்காங்க. இந்த வீட்டில் அந்த மரத்தை சுற்றி லைட்ஸ் போட்டுட்டு அந்த ஊஞ்சல் ஒன்று தொங்க விட்ருக்காங்க. அது அழகாக இருக்குது. அதில் அந்த கயிறு வர இடத்துல மட்டும் லைட் போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா தெருவுலையுமே வந்து சில வீட்டில் போடலாம், ஆனால் மீதி நிறைய வீட்டில் போட்டிருக்காங்க. இந்த வீடும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. கீழே வந்து நிறைய லைட்ஸ் போட்டிருக்காங்க கீழே. அது நல்லாயிருக்கு. ஓ, இந்த வீட்டில் வந்து ஃபுல்லாக நிறைய ஃப்ளம்மிங்கோ வச்சுருக்காங்க. இதுதான் என்னோடய ட்ரீம் மரம். நான் இது வந்து வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருக்கேன். ஆனால் இன்னும் வந்து கரெக்டாக டைம் அமையலை. ஒரு வாட்டி பார்த்தே விலையை கேட்டுட்டு ஓடி வந்துட்டேன். இது அழகாக இருக்குது. இந்த மரம் தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கேன். பின்னாடி வந்து ஒரு சாண்டா நல்லா ஹவாய் மூடில் நல்லா ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இந்த இது நம்ம வீட்லேயும் இருக்குது. அப்புறமா இது வந்து அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே லைட்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து யார் வேணாலும் வந்து பார்த்துட்டு போகலாங்கிற மாதிரி. ஆனால் பயங்கர டிராஃபிக். இங்கே வர்றதுக்கே பக்கத்தில் தான் இருக்குது. இது வர்றதுக்கே வந்து முக்கால் மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு, ஒரு மணி நேரம் ஆச்சு. ஆனால் யாரும் இறங்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அதனால் எல்லோரும் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியது தான். ஒரு ஒரு மரத்துக்கு மேலேயும் சுற்றி சீரியல் லைட்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம ஊரில் திருவிழாலெல்லாம் இருக்கோம்ல, அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் அந்த ஃபீல் தான் இருக்குது. நிறைய அந்த லைட்ஸ் எல்லாம் பார்த்ததும் அப்படி தான் இருக்குது. இது வந்து அந்த கேண்டி கேன் மாதிரி. அப்புறமா ஐஸ், குச்சி ஐஸ் வச்சுருக்காங்க. லாலிபாப் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய ட்ரீ மாதிரி வச்சுருக்காங்க, மேலே ஒரு ஸ்டார். இங்கே வந்து நிறைய ஐஸ்கிரீம். அப்புறமா நம்மளோட சாக்கோ சிப் குக்கீஸ், நம்ம நேற்றுக்கு பண்ணியிருப்போம் அது. ஹர்ஷீஸ் மிட்டாய். இங்கே வந்து நிறைய டோனட் மாதிரி வச்சுருக்காங்க ஃப்ரண்ட்டில். ஆனால் எப்படி எவ்வளோ டைம் ஆகிருக்கும், எனக்கு ஒரு மரத்தை சுற்றி போடுறதுக்கே அவ்வளோ நேரம் ஆன மாதிரி இருக்குது. நல்லா நீட்டாக ஒரு ஒரு இதாக பார்த்து பார்த்து சுற்றி போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. அதுக்கு மேலே மட்டும் ரெட்டு போட்டிருக்காங்க, கீழே ஃபுல்லாக ஒயிட். அப்புறமா இங்கே வந்து ஒரு போலீஸ் இருக்காங்க. அப்படியே திரும்பினா இங்கே வந்து அந்த ஜிஞ்சர் பிரெட் குக்கீஸ் இருக்கும்ல, அது அப்படி ஒரு ஒரு மரத்துக்கீழே ஒரு ஒரு தீம் மாதிரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து வெறும் அந்த குக்கீஸ் மட்டும் ஃபுல்லாகவே.
ஆ அங்கே வந்து நம்ம எம்என்எம் ஜெம்ஸ் முட்டாய் எல்லாம் ஹாய் காமிச்சிட்ருக்குது அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோதான், இதை விட அப்படியே நம்ம கிளம்பிடணும். வீட்டுக்கு வந்தாச்சு. நைட் பார்க்குறப்போ நம்ம வீடும் நல்லா தான் இருக்குது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாட்டா பாய். அரசியல்வாதிகளை கிண்டல் பண்ணால் என்ன பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்கப்பா? நான் அவரில் அது எங்க எடுத்துட்டு வந்த தா தா அதை வச்சாதான் லைட் எரியும் தா. இது என்னடா துணிமணி? ஆ இது ஸ்வெட்டரா உனக்கு? எல்லாம் தெரியுங்க. ஒரே ஒரு ஆமா, இது அப்பா அம்மான் தான்டா. போன வாட்டி போற ஆனியம் மான் வாங்குவோன்னா கொய்ஸ் கிடைச்சிருச்சா? நீ செருப்பு போட்டு வா போ. கொசு ஒன்றும் செய்யாதுடா, அது சின்ன கொசு தான், அதை அப்படியே கடிச்சிட்டு அது பாட்டுக்கு போயிடும். சரியா? ஆ கொசு கடிக்காம. ஆ பாய். ஆ உக்காந்துக்க உக்காந்துக்க, கொசு கடிக்காது. சரியா?